துறைப்பாண்டியில் ஏற்கனவே புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது, கட்ட நடிக்கல் நாட்டப்பட்டது என்று பார்த்தோமே போல் தமிழ்நாடு முழுவதிலும் புதிய பேருந்து நிலையங்கள் சிறிய நகராட்சிகள் உட்பட கட்டப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள பேருந்து நிலையங்கள் போதிய கழிப்பிற வசதிகள் போன்றவை இல்லாமலும் சில முன்பு இருந்தாலும் தற்போது நவீனமாக கட்டப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தமிழ்நாடு கண்டிப்பாக சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கழிவறைகள் பழைய காலத்தில் கட்டண கழிவறைகளாக இருந்தன. தற்போது அவற்றை இலவசமாக செய்து கொடுத்து சரியாக பராமரித்தால் நல்லது. பேருந்து நிலையங்களுடன் சேர்ந்து வணிக கடைகளும் வருகின்றன. அவையும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். தமிழ்நாடு பேருந்து துறையில் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக முன்பு இருந்தது. தற்போது கர்நாடகா கூட அப்படி இருக்கிறது. தற்போது மகாராஷ்டிராவும் பேருந்து துறையில் அதிக கவனம் செலுத்தி புதிய பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். ஏசி பேருந்துகள், எலக்ட்ரிக் பேருந்துகள் போன்றவற்றை. மும்பை போன்ற பெருநகரங்களில் பேருந்து வசதிகள் சிறப்பாக உள்ளன. சிறுநகரங்களில் எப்படி என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் பெருநகரங்கள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அனைத்து மாவட்டங்களிலுமே ஓரளவுக்கு நல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. நிறைய பேருந்து நிலைகள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பேருந்து நிலையங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் போன்றவற்றில் உள்ள பேருந்து நிலையங்கள் தற்போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டு வருகின்றன. இதனால் கட்டுமானத்துறையில் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, அந்த பேருந்து நிலையங்களை சுற்றி வரும் வணிக வளாகங்களால் பொருளாதார வளர்ச்சி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதை பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டியில் 7 கோடியில் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகளுக்கான பூஜைகள் நடைபெற்றிருக்கின்றது. திருவண்ணாமலையில் 30 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம். நாகர்கோவிலில் 3 பேருந்து நிலையங்களை சீரமைக்க 6 கோடி ரூபாய். வடசேரியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க 55 கோடி ரூபாய். இங்கே வணிக வளாகம் கொண்டு வரப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். திருப்பூரில் 26 கோடி ரூபாய் செலவில் அறிவித்திருக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையம். நாகப்பட்டினத்தில் 30 கோடிக்கு திட்ட மதிப்பீடு செய்து தயார் செய்து அனுப்பப்பட்டு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 6 கோடி 74 லட்சத்திற்கு நவீன பேருந்து நிலையம் கட்டும் பணி 2022 துவங்கி கடந்த மாதம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இது திறந்து வைக்கப்படவில்லை. இதனால் இது இரவு நேரங்களில் மது அருந்துவோர்கள் போன்ற சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் விரைவில் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும், மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் நல்ல கோரிக்கை. சில பேருந்து நிலையங்கள் அல்லது சில நிறைய திட்டங்கள் முடிவடைந்த பின் போதும் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் போன்றவர்களின் வருகைக்காக மக்கள் பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் இருக்கிறது. இதனால் நிதியும் வீணாகிறது, பொதுமக்களும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். எனவே இது போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அமைச்சர்கள் காணொலி வாயிலாகவோ இதுவே திறந்து வைக்கலாம். முடிந்தவுடன் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். இது போன்ற திட்டங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் மிக மிக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எப்போதும் முடிவடைவதற்கு சில மாதங்கள் முன்பாகவே திட்டமிட்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் போன்றவர்களிடம் வருகைக்கான தேதியை வாங்கி இது போன்ற திட்டங்களை தாமதிக்காமல் திறந்து வைக்கலாம். மேலும் நாகர்கோவிலில் வடசேரி பேருந்து நிலையத்தில் 4 பேருந்து நிலையத்தின் மேலே 4 அடிக்கு வணிக வளாகம் கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் நல்ல திட்டம்தான். இங்கே தியேட்டர்கள் கொண்டு வரலாமா வேண்டாமா என்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். தியேட்டர்கள் கொண்டு வராமல் இருப்பதே நல்லது. சென்னை விமான நிலையத்தில் தியேட்டர்கள் வந்திருக்கிறது, பின்னர் அது தற்போது அதை மூடுவதற்கு போவதாக சென்னை விமான நிலையம் அறிவித்ததாகவும் திரையரங்கு உரிமையாளர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. முறைப்படியான அனுமதி பெற்று தான் நாங்கள் திரையரங்கை திறந்திருக்கிறோம், அதை மூடக்கூடாது என்று அவர்கள் கூறியதாகவும் செய்திகள் வெளியாகின. திரையரங்குகள் நிறைய மக்களை இழுக்கக்கூடியது என்பதால் தேவையில்லாத போக்குவரத்து நெருக்கடி மற்றும் இட நெருக்கடியை ஏற்படுத்தும். மக்கள் திரையரங்குகளை நோக்கி அதிக அளவில் கார்கள், பைக்குகள் போன்றவற்றில் வரும்போது பைக்குகள் கார்களை நிறுத்துவதற்கான இட நெருக்கடி, அதிக அளவிலான மக்கள் வந்து செல்லும்போது ஏற்கனவே பயணிகள் வந்து செல்லும் நிலையில் அதிக அளவிலான மக்கள் நெருக்கடி போன்றவையும் ஏற்படும். எனவே திரையரங்குகளை விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் வணிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது நல்லது அல்ல. வணிக வளாகங்கள் கிட்டத்தட்ட சுமார் 15 மணி நேரத்திற்கு மேல் திறந்திருப்பதால் எந்த நேரத்திலும் வந்து செல்வார்கள். திரையரங்குகளில் ரிலீஸ் நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிக கூட்டம் இல்லவும் என்பதால் அவற்றை பேருந்து நிலையத்தில் வைப்பது நல்லது அல்ல.
திருப்பூரில் 26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவிருக்கும் பேருந்து நிலையத்தில் மின் தூக்கிகள், கழிவறைகள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, காவல்துறை மற்றும் அலுவலர்களுக்கான அறைகள், உணவகங்கள் போன்றவை அமைக்கதாக அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற அடிப்படை வசதிகளுடன் பேருந்து நிலையங்கள் வருவதும் பாராட்டுக்கு உரியது ஆகும். சென்னை அடுத்துள்ள செங்கல்பட்டு சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா எல்லைக்குள், அதாவது சிஎம்டிஏ எல்லைக்குள் வருவதால் சிஎம்டிஏ ஆனது 97 கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இது டிசம்பர் 2024 செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். மாதபுரத்திலும் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமானதற்கான பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு கட்டுகிறார்கள். நிறைய இடங்களில் பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு கட்டுகிறார்கள். பழைய பேருந்து நிலையங்களானது கிட்டத்தட்ட நீர் ஒழுகும் நிலையிலும் மோசமான நிலையிலும் இருந்தது. அவற்றை இடித்து கட்டுவதும் பாதுகாப்பு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வழிவகுக்கும். அதாவது பயணிகள் பாதுகாப்பு உணர்வுடன் பேருந்து நிலையங்கள் சென்று வருவதற்கும் இந்த புதிய பேருந்து நிலையங்கள் வழிவகுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சென்னையின் புதிய பேருந்து நிலையம் 400 கோடி ரூபாய் செலவில் 88 ஏக்கர் பரப்பளவில் வருகிறது. கோயம்பேடு அது உலக தரத்தில் வருகிறது என்று கூறுகிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையமும் உலக தரத்திலே வந்திருந்தது. தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. அதில் பெருச்சாளிகள் ஓடுவது போன்ற சில குறைகள் இருந்தாலும் ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்தபோது அது ஆசியாவிலேயே அல்லது தெற்காசியாவில் பெரிய பேருந்து நிலையங்களாக இருந்தது. பெங்களூரு போன்ற நகரங்களில் கூட அந்த அளவு பெரிய பேருந்து நிலையங்கள் இல்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பேருந்து நிலையங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறிய சிறிய ஊர்களில் கூட பேருந்து நிலையம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. இதே போன்று தமிழ்நகர் அரசு ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், வான் தமிழ்நாடு என்று ஒரு விமான நிறுவனத்தை உருவாக்கினால் தமிழ்நாடு விமான போக்குவரத்து மேலும் இதுபோல் வளர்ச்சியடையும். தற்போது தமிழ்நாடு இந்தியாவில் ஓரளவு வளர்ந்த நாடாக இருப்பதற்கு பேருந்து சேவைகள் மிக முக்கியமானது. அதேபோல் மிகவும் வளர்ந்த நாடாக வேண்டுமானால் விமான சேவைகள் முக்கியம். புறத்தில் தற்போது பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. அது மக்கள் நெருக்கம் இந்த பகுதியில் அமைந்துள்ளதால் அதை மாற்ற முடிவு செய்யப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் 67 கோடியில் புதிய பேருந்து நிலையம் வருகிறது. இது 6.79 ஏக்கர் செலவில் வருகிறது என்று சிஎம்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாடி கொண்ட பேருந்து நிலையத்தில் கார் பார்க்கிங், டிக்கெட் கவுண்டர்கள் வசதிகளுடன் வரவிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகரத்தில் பேருந்து நெரிசலை குறைக்கும் வகையில் சிதம்பரம் கடலூர் புறவழி சாலையில் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேருந்து நிலையம் கொண்டு வரப்படவிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் 2021-22 ஆண்டில் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேருந்து நிலையம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதற்கு உப்பு மண்ணை பயன்படுத்துவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கும் என்று மக்கள் போராடுகிறார்கள். கடற்கரை மணலை கொண்டு வந்து அந்த பகுதிகளில் கொட்டுவதாகவும் அதனால் அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்கள் அரிக்கும் தன்மை ஏற்படும் என்று மக்கள் போராடுகிறார்கள். மக்களின் இது போன்ற போராட்டத்தை கருத்துக்களையும் கேட்டு செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் மணல் தட்டுப்பாடு நிலவுவதால் தமிழகத்தில் உள்ள பணிகளுக்கு மணல் வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 24 புதிய நவீன பேருந்து நிலையங்கள் 302 கோடி ரூபாய் செலவில், அதாவது ஒவ்வொரு பேருந்து நிலையம் சுமார் 10 கோடிக்கு மேல் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாட்டுள்ளதில் திருப்பூர், ஓசூர், திருவள்ளூர், வடலூர், சிதம்பரம், பேர்ணாம்பேட்டை, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், லால்குடி, துறையூர், அரியலூர், பொள்ளாச்சி, ஆற்காடு, மேலூர், உசிலம்பட்டி, கூடலூர், ராமநாதபுரம், திருச்செந்தூர், சாத்தூர், குளச்சல், மேட்டூர், எடப்பாடி ஆகிய இடங்களில் இவை வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே திருப்பூர், சிதம்பரம், ராமநாதபுரம் பேருந்து நிலையங்கள் பற்றி நாம் செய்திகளை பார்த்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நகராட்சிகள் மேலும் திருவட்டார், கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருவட்டாறு மற்றும் சாயர்புரம் பேரூராட்சிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 24 இடங்களில் 302 கோடியில் திட்டங்கள் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தோமேயானால் தமிழ்நாட்டில் சுமார் 24 இடங்களில் பேருந்து நிலையங்கள் வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது போகவும் சில இடங்களில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கொண்டு வருகிறார்கள். பழைய பேருந்து நிலையங்கள்
லேசாக இடிந்து விழும் நிலை மற்றும் தண்ணீர் ஒலைகளுடன் இருந்தது. இந்த நிலையில் புது பேருந்து நிலையங்கள் அறிவிப்பது, அவற்றில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்படுவது, மக்கள் பாதுகாப்புடன் சில புதிய பேருந்து நிலையங்களுக்கு சென்று வருவதற்கு வழிவகுக்கும். அதேபோல் வணிக வளாகங்கள் போன்றவை கொண்டு வருவதற்கும் கொண்டு வரப்படுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் தமிழ்நாட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது கட்டுமானத்துறையின் வளர்ச்சிக்கும் ஓரளவு பலன் கொடுக்கப்படும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மட்டுமே சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வரப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.